டாஸ்மாக் தரப்பு விளக்கத்தை கேட்காமல் இடைக்கால உத்தரவு எதுவும் பிறப்பிக்க முடியாது என உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செயலர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான விரிவான விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலச்சங்கம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவில் 18 ஆண்டுகளாக பணியாற்றி வரக்கூடிய 24,986 ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்படாத நிலையில் தனிப்பட்ட ஊழியர்கள் செய்யும் தவறுக்கு அனைத்து ஊழியர்களையும் பணியிடம் நீக்கம் செய்வது என்பது சட்டவிரோதமானது என கூறப்பட்டுள்ளது. காலனி ஆதிக்கத்தில் தான் இது போல தனிப்பட்ட நபர்களின் தவறுகளுக்கு ஒட்டுமொத்தமாக தண்டனைகள் விதிக்கப்பட்டதாகவும், அனைவருக்கும் தண்டனை விதிப்பது என்பது அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது என்பதால் கடந்த அக்டோபர் 29 பிறப்பிக்கப்பட்ட இந்த சுற்றறிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி பரத் சக்கரவர்த்தி முன்பாக இன்று விசாரணையாக வந்தபோது சட்டவிரோதமான சுற்றறிக்கைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது. டாஸ்மாக் தரப்பை கேட்காமல் எந்த ஒரு இடைக்கால உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்று தெரிவித்த நீதிபதி பரத் சக்கரவர்த்தி இந்த மனுவிற்கு நவம்பர் 27 பதிலளிக்கும்படி டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.